வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அண்ணாமலை ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் மேலே புகார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிர்வாகிகள் மத்தியில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவுக்கு அனுசரணையாக பாஜக நிர்வாகிகள் நடந்து கொள்கிறாங்க அவர்களுடைய பட்டியல் ஒன்று தயாராக இருக்குது விரைவில் அவர்களெல்லாம் வந்து கட்சி விட்டு நீக்கப்படுவார்கள் இல்லை கட்சியிலேருந்து அவங்களே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ சமீபத்தில் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்களும் அவர் கூட இருக்கவங்களெலாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டனால் சொன்னார்ல அதே போல் தமிழகம் முழுவதும் பாஜகவை சம்ப சார்பாக நடைப்பயணம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ச்சியாக இங்கே அதிமுகவில் இருக்கவும் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு இந்த டெண்டர் எடுக்கிறது மணல் அல்றது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பிஜேபி நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டாக வந்தது அதற்கு கேட்டவர் போல் பணம் கொடுத்தா சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அரிஷா ஆருத்ரா ஹரீஷ்லேருந்து ஆரம்பித்து நம்ம பேரே சொல்ல வேணாம் நிறைய முன்னாள் ரவுடிகளுடைய மனைவிகள் முன்னாள் ரவுடிகள் இவர்களெல்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பிஜேபி அப்படின்னாலே ஆடியோ வீடியோ கலாச்சாரம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் நிறைய பேரை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி இருந்து இன்னும் நிறைய பேர் அண்ணாமலையில் இருக்க முக்கியமானவங்கள்லாம் வந்து அண்ணாமலை சரியில்லை அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ராஜா உட்பட முக்கிய நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு பெரிய ஒரு பார் இருக்குது வானதி சீனிவாசன் உட்பட இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தமிழகம் முழுக்க தன்னுடைய நிர்வாகிகளை போடணும் தனக்கு ஆதரவாளர்களை போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கார் போன தடவை நடந்த நிர்வாகிகள் தீர்மான நிர்வாகிகள் போட்டதில் கூட இடம் அதாவது அண்ணாமலையை தாண்டி அண்ணாமலையுடையது நாற்பது பெர்சன்ட் மிச்சம் நாற்பது ஐம்பது பர்சன்ட்டு அவரவர்கள் அவரவர் லிஸ்ட்டை போட்டுக்கிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நிர்வாகிகள் அண்ணாமலையுக்கு ஆதரவாளர் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா திமுக குடும்பத்தோடையும் இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களோடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க கரூரில் ஐடி ரைடு நடக்குது இந்த ஐடி ரைய்டு நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மிக மிக முக் முக்கியமான சக்தி வாய்ந்த ஆடிட்ரு ஒருத்தர் பிஜேபிக்கு ரொம்ப அணுக்கமானவர் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இது அங்கே இருக்க லோக்கலில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் இதே மாதிரி தான் கே என் நேரில் ஆரம்பித்து பொன்முடி ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே திமுக அமைச்சர்கள் மாவட்ட செயலராக இருக்காங்க அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அவர்களை அனுசரித்து சில விஷயம் போய் நிறையா டெண்டர்லாம் எடுத்துடக்கூடிய லிஸ்டெல்லாம் இப்போ திமுக வெளியிட போகிறாங்களாம் அதனால் அவர்களை வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தீவிரமாக இருக்கிறதாரு ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் இருபது 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 பேரை தயார் பண்ணி அவர்களை இப்போவே அந்த ஆர்எஸ்எஸில் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போவே பண்ணணும்னு ஒரு பெரிய அஜெண்டாவோட பிஜேபி வேலை பார்த்துட்ருக்காங்க இன்னொன்று நடைப்பயணம் இது எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் அண்ணாமலை வந்து ஒரு இங்கே ஒரு கூட்டம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் பெண்கள்லாம் சேர்ந்து அந்த கள்ளச்சாராயத்துக்கு போராட்டம் அந்த போராட்டத்தில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமளவு கூட்டம் கூடலை அதுக்கு என்னன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுகவினர் அதிமுகவினர் இவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்களாம் அந்த கூட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க இது பெரிய சலசலப்பெல்லாம் இருந்துச்சு அந்த கோஷ்டி பூசல் வேறு நிறையா ஊரில் இருக்குது குறிப்பாக ராமநாதபுரத்துலலாம் அவ்வளோ கோஷ்டி பூசல் என்ன சிக்கல்னா ராமநாதபுரத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்த கூண்டோட மாத்தினார் இப்போ அதில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மேலேயே இப்போ ஒரு கேஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மோடியே போட்டியிட போடாருன்னு சொல்கிற ராமநாதபுரத்தில் இந்த நிலப்புறம் அதனால் லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மிக மிக பெரிய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய சென்பேக்காக இருக்குது திமுக அதிமுக மாதிரி கட்டமைப்பு இன்னும் பிஜேபிகிட்ட இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து சீட்டு கொடுத்தாங்களோ இல்லை ஆளுன்னு நினச்சி சீட் கொடுத்தாங்களோ இல்லை வந்து வலிமையானவர்கள் நினச்சி சீட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே இன்றைக்கி திமுக மேக்ஸிமம் திமுக திமுகவுக்கும் ஆதரவாளராக இருக்காங்க அதனால் எல்லா தகவல்களும் திமுகவுக்கு இன்றைக்கி சென்றடைஞ்சது ஒரே புகார் பெட்டியில போக 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 இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் சில பேரெல்லாம் லிஸ்ட்டு கட்டி வச்சுட்டாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அண்ணாதுரை அவர்கள் கோவையில் ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு அண்ணாமலைக்கு நெருக்கமான குடும்பத்து உறுப்பினர் மேலே அப்படிங்கும்போது அவர் மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் நம்ம சொல்கிறோம்னா இதே குற்றச்சாட்டை நம்ம சொல்லலை அண்ணாமலை அவர்கள் சாராய அமைச்சருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி மு முன்னாள் கட்சியில் சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்து பிஜேபி தகவல் தொழில்நுட்பத்துறை அதிலிருந்து வந்து சேர்ந்தார்கள் அவர் சொன்ன வார்த்தை அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு சமூக வலைத்தளத்துக்குன்னே ஆட்களை போட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் பிஜேபி அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது அண்ணாமலையுடைய எண்ணம் டெல்லியில் கேட்கும்போதும் டெல்லியிலையும் ஒரு ஆசை கொடுத்துட்டாங்க அண்ணாமலை என்ன செய்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி தடுக்காது ஏன்னா அவரை ஃப்ரீயாக எங்கே விட்டா தான் இங்கே வந்து அதிமுக அதிமுகவை டேமேஜ் பண்ண முடியும்னு பிஜேபி நினைக்கிறாங்க இது உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரிஞ்சதுனால ஒன்றா அண்ணாமலை அனுசரித்து போகணும் இன்னும் எதுவும் பேசக்கூடாது பேசினீங்கன்னா வேறு மாதிரி நிலை வரும் இது சரியாக தவறான்னு கேட்டால் பெரும்பான்மையான கூட இருக்க அண்ணாமலை கூட இருக்கவங்க அண்ணாமலை அவர்கள் செய்கிறது தான் சரி அண்ணாமலை நினைப்பது தான் இங்கே நடக்கும் அதில் கேட்டார்கள் போல் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்கள் உட்பட பொறுப்பில் இருக்கிறவங்களாம் மாற்றப்படுகிறார்கள் தான் குறிப்பாக ஒரு மூணே மூணு டிஸ்ட்ரிக்டில் அதிரடியான வேலைகள் நடக்கக்கூடும் அதற்கு வந்து பொறுப்பாளர்கள் நியமிக்க போகிறாங்க இதனால் சில சில பிரச்சனைகள் நடக்கும் அவங்கெல்லாம் போய் வெவ்வேறு கட்சியில் சேரலாம் அது சேர்ந்தாலும் நம்ம எப்படி சொன்ன மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய டிடி விஜயகரன் ஸ்லீப்பர் செல்நாடலாம் அந்த மாதிரி இங்கே அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் குறிப்பாக ஏற்கனவே மேயராக இருந்தவர் அதிமுகவை சேர்ந்தவர் இப்போ கொஞ்சம் ஒதுங்கியிருக்கார் அவர் விரைவில் பிஜேபியில் சேர்வதற்கான ஒரு சுத்து பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு நடைப்பயணம்லாம் போகும்போது வெகுஜன வெகுவாக அந்த அதிமுகவுலேருந்து வெகுவாக நிறைய பேர் இப்போ நிர்வாகிகள்லாம் அண்ணாமலை முன்னால் சேர போகிறாங்க அதனால் அண்ணாமலை வேகம் எடுத்து விட்டால் நிறைய பேரை களை எடுக்க தான் இன்றைக்கி லேட்டஸ்ட் தகவல் இதை பிஜேபி தாங்குமாங்கிற கேள்விக்கு பின்னாடி இன்னொரு கேள்வியும் எடுக்குது இந்த மாதிரி திமுக கூட அவங்க இருக்காங்க அதிமுக கூட இருக்காங்கன்னு எல்லா நிர்வாகிகளையும் தூக்கிட்டிங்கன்னா யார் வேலை செய்கிறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி எடுக்குது ஏன்னா ஒரு நாலு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் பணம் படைத்தவர்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா மிக மிக பணம் படைத்தவர் அவர்களால் தான் அங்கே பிஜேபி இருக்குது நீங்கள் அவங்களையும் எடுத்துட்டிங்கன்னா யார் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது எப்படி வந்து இன்றைக்கி வந்து நிறையா ஊரில் தேமுதிக கொஞ்சம் தள்ளாடுதோ அந்த மாதிரி பிஜேபியில் போனால் நிறையா செலவு பண்ணுவாங்க நிறைய பேர் வந்தது போக காசு போட்டு செலவு பண்ணுறேன் கைகாசு போட்டு செலவு பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தொழில்நுட்ப துறையிலருந்து வந்து ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்கக்கூடிய மொத்தமானவங்களை வளைச்சதுனால இப்போ புதுசாக வேறு நிறைய பேர் போட்டுட்ருக்காங்களாம் நிறைய அந்த யூடியூப்பில் பேசுகிறாங்களா அவங்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு இதெல்லாம் இன்னும் சில காலத்தில் வெளியில் வரும் மிக கூடிய விரைவில் அண்ணாமலை நிறைய பேரை கலெடுப்பார் அதனால் சில விளைவுகளை பிஜேபியில் வரும் அவங்களாம் எங்க எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்கன்னு தெரில இப்போ நிறைய பேர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகிறா போகிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியிலேருந்து வந்தால் எடுக்கலாமே அடாமாங்கிறது பெரிய குழப்பம் இருக்குது இந்த ஐடி ரேடுக்கு மத்தியில் இந்த ஒரு பரபரப்பு பிஜேபியில் நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்